விஸ்வரூபம் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு இயக்குநரும் நடிகருமான கமலஹாசன் இதன் இரண்டாம் பாகத்தை உடனடியாக தொடங்கினார். இதன் 90% படப்பிடிப்பு முடிந்துவிட்டது. ஆனால் நிதி பிரச்சனை காரணமாக கடந்த ஓராண்டிற்கும் மேலாக இப்படம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதற்குள் கமல் உத்தம வில்லன், பாபநாசம், தூங்காவனம் என 3 படங்களில் நடித்துவிட்டார். விஸ்வரூபம் பார்ட் 2 படத்தை லைகா நிறுவனம் வெளியிடப் போவதாக சொல்லப்படுகிறது. என்ன நடந்தாலும் சரி, தீபாவளியில் இப்படத்தை திரைக்கு கொண்டு வர வேண்டும் என கமல் முடிவு செய்துள்ளார். இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கோ லோஹான் பண்ணுங்க 1 2 3 சினி நியூஸ்.com.